என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எவன் கர்த்தரை நம்புகிறானோ அவன் நிச்சயமாக, வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புங்க, எல்லா நேரத்திலும் நம்புங்க. இக்கட்டு நேரத்திலும் சரி, நல்லா இருக்கிற நேரமும் சரி, கர்த்தரை நம்பு. நீங்கள் யாரை நம்புறீங்களோ அது ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆமே. நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனிதனையும் நம்பாதிருங்க. இது தேவனுடைய வார்த்தை. எந்த மனுஷனையும், உங்கள் வாழ்க்கையில் அநேக தோல்விகள், அநேக ஏமாற்றங்கள் யாரால் வந்திருக்கிறது? உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களால். அது யாராக இருக்கட்டுங்க, குடும்பமே இருக்கட்டும், சொந்தக்காரர்களாக இருக்க, நண்பர்களாக இருக்கட்டும், உண்மையிலே மனிதர்கள் மனிதர்கள் தான். ஒரு நாளும் தேவனுடைய அன்பு நம்மை ஒரு நாள் வெட்கப்படுத்தார். யோபு ஒரு நாள் சொல்கிறார், நம்பிக்கை என்னும் செடி அவர் வேரோடு பிடுங்குகிறார். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் உன் வாழ்க்கையில், நிறைய மனிதர்கள் உன்னை விட்டு தூரமாய் போயிட்டாங்கன்னா ஆண்டவர் அதை எரிந்திருக்கிறார், தூக்கி எரிந்திருக்கிறார். ஏன்னா நீ கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆமென். என்றைக்கு நம்முடைய சிந்தனை, நம்முடைய கண் பார்வை மனிதனுக்கு நேராக திரும்புகிறதோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் ஆரம்பிக்கிறது. நம்முடைய நோக்கம் ஓப்பனாக உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றே ஒன்று, எல்லா நேரத்திலும் முன்னால் கர்த்தரை மட்டும் நம்பு. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் பிரிந்து போகிறது, உபத்திரவங்களுக்குள்ள ஆகிறது என்ன காரணம்? நம்முடைய நம்பிக்கை அவர்கள் மேலே இருப்பான். மனுஷர் மேலே என்றைக்கு நம்பிக்கை வந்துச்சோ அன்னைக்கு உபத்திரவம் ஆரம்பிச்சு. ஆமே. உங்களுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் அப்படி பண்ணுறோம், நாங்கள் இப்படி பண்ணுறோம், நீ கவலைப்படாத. ஆஹா, எந்த வார்த்தைகளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், அவ்வளோதான், முடிச்சுக்கணும். ஆமேன். ஐயோ, அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க செய்வாங்க, அந்த ஒரு நம்பிக்கை மனிதன் மேலே இருக்கவே வேண்டாம். ஆமேன். ஆனால் கர்த்தரை நம்பு, உண்மையாகவே நீ வெக்கப்பட்டு போக மாட்டான்.